நண்பர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கின்றேன். இன்றைக்கு பிரேக்கிங் நியூஸில் நமக்கு வந்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக அழகு தேர்வு நடத்துவது சம்பந்தமான நியூஸ் தான் வந்திருக்கு. இன்றைக்கி இப்போ இந்த கொரோனா தொற்று காலத்தில் தேர்வுகளை எவ்வாறு நடத்துவது என்பது கல்வித்துறை மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கின்றது. ஆனால் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே குழப்பமான முடிவுகள் ஒவ்வொரு முறையும் வந்துக்கிட்டே இருக்குது. ஒருவேளை பொதுத் தேர்வு நடத்த முடியாமல் போனால், ப்ளஸ் டூவுக்கு பொதுத் தேர்வு நடத்த முடியாமல் போனால், அழகு தேர்வு மதிப்பெண்ணை கொண்டு மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்கலாமா என்பது பற்றியும் அவர் தீவிரமாக முயற்சித்து வருகின்றார்கள். இன்றைக்கி உள்ள நியூஸில் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அழகு தேர்வு எவ்வாறு நடத்துவது என்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கியிருக்கிறாங்க. இதன்படி ஆசிரியர்கள், பாட ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட அழகிற்கு வினாத்தாள்களை எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குழு மூலமாக அனுப்பி வைப்பாங்க. ஒவ்வொரு பள்ளியிலையும் மாணவர்கள் தனியாக ஒரு வாட்ஸ்அப் குழுவும், மாணவிகளை தனியாக ஒரு வாட்ஸ்அப் குழுவாகவும் தனித்தனியாக ஒரு குழுக்களை நியமித்து, அந்த குழுக்களுக்கு ஆசிரியர், சம்பந்தப்பட்ட பாட ஆசிரியர் அழகு தேர்வுக்கான வினாக்களை தயார் செய்து அனுப்புவார். இந்த மாணவர்கள் அந்த கொஸ்டின்ஸை டவுன்லோட் செய்து தனியாக பேப்பரில் எழுதி, விடைகளை எழுதி, தங்களுடைய பெற்றோரின் கையொப்பத்தை பெற்றுக்கொண்டு அதை பிடிஎஃப் ஃபார்மாக மீண்டும் ஆசிரியருக்கு அதே வாட்ஸ்அப் குழுவில் அனுப்பி வைக்கணும். ஆசிரியர்கள் அதை மதிப்பீடு செய்து அதற்கான மதிப்பெண்ணையும் வழங்க வேண்டும். இந்த தான் இந்த நெறிமுறை சொல்லப்பட்டிருக்கு. இந்த வழிகாட்டு நெறிமுறையின்படி ஆசிரியர்கள் மாணவர்களை தயார் செய்ய வேண்டும். மாணவர்கள், நீங்கள் தொடர்ந்து படிப்பை செய்துக்கிட்டே வரணும். ஏற்கனவே நம்மளுடைய சிஓ அவர்களினுடைய அறிவுரையின்படி ஒரு மதிப்பெண் வினா விடைகள் ஒவ்வொரு பாடமாக நடந்துக்கிட்டே இருக்குது. நேற்று பார்த்திங்கன்னா பொருளியல் தேர்வுக்கான இது நடந்தது, ஃபிசிக்ஸ் நடந்தது. இன்றைக்கி கணக்கு பதிவியல் மற்றும் கெமிஸ்ட்ரி பாடம் சம்பந்தமான ஒரு மதிப்பெண் வினா விடைகள் வர இருக்கிறது. 7 மணிலேருந்து 7:30 வரைக்கும் ஒரு 30 கொஸ்டின்ஸுக்கான ஒன்னோடு வினா விடைகள் வருது. மாணவர்கள் ஆர்வமாக பங்கேற்கின்றனர். ஏற்கனவே இதில் பல குழப்பம் இருந்துச்சு. மாணவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல, சப்மிட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கான பதிவு ஏற்கனவே நான் பதிவிட்டிருக்கேன். எப்படி வந்து அந்த லிங்கை பயன்படுத்தி அந்த தேர்வினை எழுதுவது, சப்மிட் செய்வது, இது சம்பந்தமாக பதிவு ஏற்கனவே வெளியிட்டிருக்கோம். இது வரைக்கும் அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து எப்படி உள்ளே போகணும்னு தெரிஞ்சுக்குங்க. இந்த ரெண்டாவது இப்போ நம்ம சொல்லக்கூடிய அழகு தேர்வு என்பது ஒரு ஆஃப்லைன் தேர்வு தான். ஆசிரியர்கள் வினாத்தாள்களை தயார் செய்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குழுக்களில் அனுப்பி வைப்பார்கள். அதை நீங்கள் டவுன்லோட் செய்து பேப்பரில் எழுதி பெற்றோரிடம் கையொப்பம் பெற்றுக்கொண்டு அதை பிடிஎஃப்பாக மாற்றி ஆசிரியர்களுக்கு அனுப்பணும். ஆசிரியர்கள் வந்து அந்த பேப்பர்ஸ்லாம் டவுன்லோட் செய்து அதற்கு மதிப்பெண்கள் வழங்கி உங்களுக்கு தெரிவிப்பாங்க. இந்த முறையில் பல அழகு தேர்வுகளை வைத்து கொண்டு அந்த அழகு தேர்வுகளின் அடிப்படையிலே உங்களுக்கு மதிப்பெண் வழங்கலாமா என்பது பற்றி தேர்வுத்துறை ஆலோசித்து வருகிறது. எது எப்படியோ மாணவர்களை, உங்களுக்கு தேர்வானது நடந்தே தீரும். நீங்கள் தொடர்ந்து படித்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அது எந்த விதமான தேர்வாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து இந்த தேர்வுகளை நீங்கள் படித்து நல்ல முறையில் முழு மதிப்பெண் பெறுவதற்கு முயற்சி செய்யுங்க. அந்த ஒருவேளை அழகு தேர்வின் அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கினால், ஒவ்வொரு அழகு தேர்விலும் நீங்கள் முழு மதிப்பெண் பெற்றால் உங்களுக்கு அந்த இறுதியாக வழங்கப்படும் மதிப்பெண்ணும் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே மாணவர்கள் இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திங்க. தொடர்ந்து எங்களுடைய பதிவுகளை பாருங்கள். தேர்வு சம்பந்தமாக உங்களுக்கு உடனடியாக நாங்கள் தகவல்களை தெரிவிப்போம். இந்த பதிவு உங்களுக்கு முழுமையாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே தர பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு தேர்வு சம்பந்தமான பதிவுகளிலோ அல்லது பாடம் சம்பந்தமான பதிவுகளிலோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனல். நன்றி, வணக்கம்.